அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பஞ்சாப் மாநிலத்தின் வீர சிங்கமான கர்தார் சிங், கதர் கட்சியை முதன் முதலில் உருவாக்கிய நம் கர்தார் சிங்கை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். 1896 ஆண்டு மே 24 பிறந்தவர் தான் கர்தார் சிங். பகத்சிங் இவரை தன் வழிகாட்டியாக குறிப்பிடுகிறார். கதர் கட்சியை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர் நம் கர்தார் சிங். பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா மாவட்டத்தில் சரபா என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரது தந்தை சர்தார் மங்கள் சிங், இவரது தாயார் சாஹிப் கபூர். இளம் வயதிலேயே தந்தை இறந்தவர். இவரது தாத்தாவின் அரவணைப்பில் சொந்த கிராமத்தில் ஆரம்ப கல்வியை முடித்தார். பின்னர் லூதியானாவில் மெட்ரிகுலேஷன் படித்தார். பின்னர் ஒரிஷாவில் உள்ள அவரது சித்தப்பா வீட்டிலிருந்து 10th முடித்து கல்லூரி படிப்பையும் முடித்தார். அமெரிக்காவில் வேலை பார்க்க சென்றார். கர்தார் சிங் 1913 ஏப்ரல் 21 சோஹங் சிங் ஹர்தாயால் ஆகியோருடன் சேர்ந்து கதர் கட்சியை உருவாக்கினார். அதன் தாரக மந்திரம் என்னவென்றால், இந்திய சுதந்திரத்திற்காக அனைத்தையும் பணயம் வைப்போம் என்பதாகும். 1913 நவம்பர் 1 அன்று கதர் என்ற செய்தித்தாள் வெளியானது. பஞ்சாபி, ஹிந்தி, உருது, பெங்காலி, குஜராத்தி, புஸ்டோ மொழிகளில் வெளியான இந்த கதர் பத்திரிகை ஹர்தயால் எழுத்து வேலையும் கர்தார் சிங் அச்சு வேலையும் செய்தனர். உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களுக்கு அனுப்பப்பட்டது. குறைந்த காலத்தில் இது எல்லோருடைய ஆதரவையும் பெற்றது. கர்தார் சிங்கின் வீரம் பகத்சிங்கை கவர்ந்தது. அவர் கர்தார் சிங்கை தனது குருவாகவே ஏற்றுக்கொண்டார். அவரது தூக்கு தண்டனையின் போது கர்தார் சிங் பாடிய கவிதை இதோ. தேச தொண்டு சிரமமானது, சொல்வது எளிது, ஒருவன் அந்த பாதையில் நடக்கும்போது லட்சக்கணக்கான பேராபத்துகளை சந்திக்க வேண்டும். முதல் உலகப்போர் ஆரம்பித்தவுடன் கதர் கட்சி இந்திய சுதந்திரத்திற்கு இது நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்தது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போர் என்று அச்சிட்டு ஆயிரக்கணக்கான பிரசுரங்கள் கிராமம், நகரம், இராணுவம் என்று எங்கெங்கும் விநியோகிக்கப்பட்டன. கர்தார் சிங் கொழும்பு வழியாக இந்தியா வந்தார். அவருடன் சத்யேன் சென், விஷ்ணு கணேஷ், பிங்களே மற்றும் பலர் வந்தனர். இன்னும் 20,000 வீரர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தனர். கர்தார் சிங்கும் பிங்களேயும் ராஸ் பிகாரி போஸ் அவர்களை பனாரஸில் சந்தித்தனர். பஞ்சாப் இராணுவத்துடன் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசை எதிர்க்க திட்டமிட்டிருந்தன. இது இந்து ஜெர்மனிய சதி என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு நம் இந்திய விடுதலைக்காக போராடிய கர்தார் சிங் 1915 நவம்பர் 16 இவ்வுலகை விட்டு மறைந்தார். நன்றி.